வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பிவிஎஸ்சியாக இருக்கட்டும் பிடெக்காக இருக்கட்டும் விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நாளைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்பர்சன் கவுன்சிலிங், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனில் வரக்கூடியவங்களுக்கும் டிசபிலிட்டியில் வரக்கூடியவங்களுக்கும் நேரடியாக கவுன்சிலிங் நடக்க போகுது. அவங்களுக்காக இருந்தாலும் சரி, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்க போகுது, அவங்களுக்காக இருந்தாலும் சரி, நாளைக்கு இந்த கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. இன்பர்சன் எப்படி அட்டன் பண்ணுறது, ஆன்லைன் எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத பற்றி தெளிவாக நம்ம வீடியோ போட்டுக்கிறோம், பார்க்காதவங்க பாருங்கள். அதே போல் மிக முக்கியமான விஷயத்துக்காகத்தான் இந்த வீடியோ அர்ஜென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா, உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிவைஸ் ஆகிருக்குது. ரேங்க் லிஸ்ட் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது, குளறுபடிகள் இருந்தது அப்படின்னா தகவல் தர சொல்லி உங்களுக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணினதோட அடிப்படையில் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் சேஞ்சஸ் வந்திருக்கு. நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ரெட் கலரில் வந்து எதெல்லாம் ரிவைஸ் ஆகிருக்கோ அந்த ரேங்க் லிஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட பழைய ரேங்கே இருக்குதா, மாறி இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே போல் நாளைக்கு கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் பிவிஎஸ்சி எடுக்க போகிறீங்கன்னா தெளிவாக முடிவு பண்ணி எந்த கேம்பஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், எது செகண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய சென்னை, நாமக்கல் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை டாப் ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க. கடைசியாக வந்திருக்கிறத உங்களோட நியரஸ்ட் அந்த காலேஜோட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. ஏழு காலேஜ் தான் இருக்குது, செலக்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பிடெக் கோர்சஸ் எடுக்கிறவங்க வந்து கோர்சஸ் எது எது அப்படிங்கிறத வந்து ஆர்டர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல கோர்ஸ் அல்லது கேம்பஸ் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.